அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அதனால பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா நாங்கள் உரையாடும் போது மாட்டுக்கறி சாப்பிட்றதுன்றது வந்து தமிழர் கால பண்பாட்டிலேயே இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய பதிவு என்னவா இருக்கும்? இல்ல, அது வந்து பண்பாடா இருந்துச்சு, அதனால நான் தொடரணுமாங்கிறது எனக்கு தெரியல. ரவுக்க போடாம இருந்ததான் பண்பாடா இருந்துச்சு, அதுக்காக ரவுக்க போடாம அர்த்தம் கிடையாது, போட வேணாம் அர்த்தம் கிடையாது இல்லையா? அது பண்பாடா இருப்பதற்காக தொடரணும்னு சொல்ல வேண்டியது இல்ல. நான் உன்னை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதை சாப்பிடக்கூடாது நீ ஏன் சொல்றங்கிறது மட்டும் இருந்தாலே போதும். இதுக்கு இருக்கு ஆதாரபூர்வம் நம்ம சொல்லணும். இது நான் 300 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா சாப்பிட்டாரு, 1000 வருஷம் முன்னாடி அவங்க தாத்தா சாப்பிட்டாரு, அதனால நான் சாப்பிடறேங்க இல்ல, நான் சாப்பிட விரும்புறேன், அதை எப்படி நீ சொல்லலாங்கிறதா? பிறருடைய நம்பிக்கையை வந்து காயப்படுத்துறதுன்றதுனால வந்து நிறைய வந்து இந்த மாட்டுக்கறி விவகாரத்துல வந்து பிரச்சனைகள் வருது. யார் நம்பிக்கையை காயப்படுத்துது? பெரும்பான்மையான இந்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆறாவது சயின்ஸ் புத்தகத்தை வந்து நீங்க ஊக்கருங்க. ஆறாவது சயின்ஸ் புத்தகத்துல வந்து நாய்ஸ் பொல்யூஷனை பத்தி ஒரு பாடம் இருக்கு. ஒரு பையன் வந்து ஒரு ஆள் நின்றுகிட்டு காதை பொத்திக்க நான் தாங்க முடியாம படம் வரைஞ்சிருக்க படம் மேலே வந்து விமானம் போகுது, விமானத்துக்கு வலது பக்கம் ரெண்டு கோடு போட்டு விமானம் ஏற்படுத்துற ஒலி மாசுனால அவன் காதை பொத்திக்கிறான். அவனுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு ரயில் ஓடுது, அந்த ஓடுற ரயில்னாலிருந்து வர்ற சத்தத்தினால அவன் காதை பொத்திக்கிறான். வலது பக்கம் கீழே வந்து ஒரு பேருந்து ஓடுது, அந்த பேருந்துனால ஏற்படுற வந்து ஒலினால அவன் காதை பொத்திக்கிறான். இதுக்கு கீழே வலது மூலையில வந்து கீழே ஒரு இடம் காலி இருக்கு, அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கு, மசூதியில பாங்கோசை கேக்குது, அந்த ஒலினாலே அவன் காதை மூடிக்கிறான். ஆறாவது பாட புத்தகம் இருக்கு, யாருமே கேட்கவே இல்லை இந்த நாட்டுல. இது வந்து யாரையுமே வந்து வருத்தமுறை செய்யாதா? இந்த கோயிலையும் போடலையா? அரசியல் பொதுக்கூட்டத்தில் தலைவன் பேசுறது போட வேண்டியதானே? ஒரு குர்தா போட்டு ஒரு ஆள் பேசிட்டு இருந்தார் ஹிந்தியில, ஒலி மாசுன்னு போட வேண்டியதானே இல்லையா? இல்லையா? எது எப்ப மொழி எப்ப ஒலி? அது எனக்கு புரியலன்னா அது ஒலி இல்லையா? எனக்கு ரொம்ப நாளா வந்து மத்திய அரசுல இருந்து நம்ம ஆட்சியாளர் பேச எதுவுமே எனக்கு புரியல, வெறும் ஒலியாவே இருக்கு. அது இல்ல மாசு. அதனால நீங்க வந்து என்னன்னா எல்லாவற்றையும் ஆறாவது பாடப்புத்தகத்துல ஐசிஐசியில இப்பவும் இருக்கு அந்த பாடத்திட்டத்துல. அது எப்படி கேட்டா நீங்க மசூதியை போட்டு வந்து மாசு ஒலிமீங்க, அது பெரும்பான்மை பாதிக்கலையா? அது ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான், யாராவது ஏதாவது பாதிக்கத்தான் செய்யும். அதோட சேர்த்து எனக்கு மா வாழ்றதுதான் அந்த நாடு இல்லையா? ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒருத்தனுக்கு.